வணக்கம் மகளே பிரபல நகைச்சுவை நடிகர் வந்து பார்த்தோன்னா தன் இறந்து போகிறதுக்கு மூன்று நாளைக்கு முன்னாடியே சாப்பாடு இல்லை அப்படின்ற மாதிரியாக தன்னுடைய மகன் மீதே புகார் கொடுத்துருக்கிறார் அது மிகப்பெரிய அளவில் இப்போ வயலாக பரவி வந்துட்டுருக்கு பிரபல நகைச்சுவை நடிகர் லூஸ் மோகன் காலமாக இருந்த தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களை வயலாக பரவி வந்துட்டு தமிழ் சினிமா உலகில் ஒரு காலகட்டத்தில் பிரபலமான நகைச்சுவை நடிகராக இருந்தவர் லூஸ் மோகன் இவர் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் இவருடைய தந்தை லூஸ் ஆறுமுகம் ஐவர் அவரும் வந்து பார்த்தோன்னா ஒரு நகைச்சுவை நடிகர் தான் டைட்டன் லூஸ் என்ற நாடகத்தில் நடிச்சிருந்தார் அதன் பிறகு இவருக்கு லூசு ஆறுமுகம் என்ற பெயர் கிடைச்சது தன்னுடைய தந்தையின் நினைவாக இவர் தன்னுடைய பெயருக்கு முன்னால் லூசு என்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டார் பின் இருவரும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பல மேடை நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார் லூஸ் மோகன் பிறகுதான் சினிமாவில் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது ரோசாப்பு ரவுகை காரி படத்தின் மூலயமாக மக்கள் மத்தியில் பிரபலம் கிடைச்சது பிறகு மூன்று முகம் நானும் ஒரு தொழிலாளி பாட்டி சொல்லை தட்டாதே போன்ற பல படங்களில் இவரின் நகைச்சுவை மக்கள் மத்தியில் பிரபலமாச்சு மேலும் இவர் தமிழ் மொழியில் மட்டுமில்லாமல் மராத்தி போஜ்புரி ஹிந்தி துளு போன்ற பல மொழி படங்களையும் நடிச்சிருக்கிறார் இதுவரைக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களில் அவர் வந்து நடிச்சிருந்திருக்கிறார் பல வேடகங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்கள் நடித்திருக்கிறார் கடைசியாக தங்கர் பச்சானின் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த அழகி என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதற்கு பிறகு வயது மூப்பின் காரணமாக இவர் நடிக்கல இதனிடையே இவருடைய மனைவி பச்சம்மாள் எட்டு வருடங்களுக்கு முன்பே இறந்துட்டார் இவருக்கு ஒரு மகனும் மூன்று மகள்களும் இருக்காங்க மூன்று மகள்களுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டார் பின் இவர் தன்னுடைய மகன் கார்த்திக் உடன் சென்னையில் மயிலாப்பூரில் தனியாக வசித்து வந்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் மே மாதம் லூஸ் மோகன் தன்னுடைய மகன் மீது போலீஸில் புகார் கொடுத்தார் அதில் அவர் என் மகன் கார்த்திக் என்னுடைய அடிப்படை தேவைகளை கூட கவனிக்கிறதில்லை மூன்று நாட்களாக நான் சாப்பிடல என்னை பார்த்துக்கல அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் உடலக்குறைவால் லூஸ் மோகன் பாதிக்கப்பட்டிருந்தார் இதனால் இவரை உடனடியாக செப்டம்பர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாங்க ஆனால் போகும் அளிலேயே லூஸ் மோகன் இருந்துட்டார் அப்போது அவருடைய வயது எண்பத்தி நான்கு இவருடைய மறைவிற்கு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க பிரபலங்கள் பலருமே தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க குடும்பத்திற்கும் வந்து பார்த்தோன்னா ஆறுதல் தெரிவிச்சிருந்தாங்க இப்போ இவருடைய மறைவிற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வந்து வைரலாக பரவி வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லூஸ்மோகன் அவர்களை பற்றி தான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்